Hi friends, welcome to POOJA'S சமையல். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல பார்க்க போற ரெசிபி அல்வா, திருநெல்வேலி அல்வா. இது வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு செய்யக்கூடிய ஈஸியான ஒரு ரெசிபி. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: கோதுமை மாவு 1 கப், இந்த கப் அளவுக்கு 2 கப் சர்க்கரை, முந்திரி தேவைக்கேற்ப, ஏலக்காய் 1 ஸ்பூன், நெய் நம்ம தேவைக்கேற்ப. நம்ம எடுத்து வச்சுருக்க கோதுமை மாவை சப்பாத்தி பதத்துக்கு நல்லா வெரைச்சி அந்த கோதுமை மாவில் நம்ம 1/3 கப் தண்ணி ஊற்றி 1/3 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருக்கேன். இப்போ நான் இந்த மாவை கட்டி இல்லாமல் நல்லா பிசைஞ்சு பால் எடுத்துக்க போகிறேன். இப்போ நம்ம இதை வடிகட்டி எடுக்க போகிறோம். நானது நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா பால், கோதுமை பால், அதை ஊற்றிக்க போகிறோம். இதை நம்ம இனி கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும், கிண்டிக்கிட்டே இருக்கணும். கைவிடக்கூடாது, கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். அல்வானாலே கிண்டிக்கிட்டே இருக்கணும், அப்போ தான் கட்டிப்படாமல் நமக்கு சரியான பதத்துக்கு வரும். அதனால் கிண்டிக்கிட்டே இருப்போம். நம்ம ஊற்றும்போது தண்ணியாக இருந்து இப்போ பாருங்கள் கொஞ்சம் திக்காக இருக்குது. இது நம்ம கைவிடாமல் இன்னும் இப்படி கிண்டிக்கிட்டே இருக்கணும். இப்போ நான் 15 நிமிஷமாக கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கேன். இப்போ நமக்கு இந்த பதம் கிடச்சிருக்கு. இன்னும் 15 நிமிஷம் கிளறினா கொஞ்சம் கட்டியாக, இதை விட கொஞ்சம் கட்டியாக கிடைக்கும். கிண்டிக்கிட்டே இருப்போம். இதை நான் கிண்ட ஆரம்பித்து 1/2 மணி நேரம் ஆயாச்சு. இப்போ நான் எடுத்து வச்சுருக்க 2 கப் சர்க்கரையை போட போகிறேன். இதில் 2 கப் சர்க்கரையும் போடலை, 1/2 கப் சர்க்கரை தான் இதில் சேர்த்துக்க போகிறேன். மீதி 1/2 கப் எடுத்து நான் வந்து கேராமில் தயாரிக்க போகிறேன். கேராமில் எதுக்குன்னா அல்வாய்க்கு கலர் கொடுக்குறதே அந்த கேராமில் தான். ஃபுட் கலர் வேறு எதுவுமே நான் சேர்க்கலை. கேராமில் எடுத்து இதில் ஊற்றிக்க போகிறேன். கேராமில் இப்போ ரெடி ஆயிட்டு இதை நான் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்த்து கிண்ட போகிறேன். நம்ம அல்வாய்க்கு கலரே இந்த கேரமில் தான். நான் இப்போ இதில் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்க போகிறேன். போட்டு திரும்பவும் கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருப்போம். கொஞ்சம் கொஞ்சமாக நெய் விட்டால் போதும், மொத்தமாக விட வேண்டாம். 1/2 ஸ்பூன் நம்ம முதல்ல ஊற்றின நெய் நல்லா மிக்ஸ் ஆயாச்சு. இன்னும் திரும்ப 1/2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்க போகிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கிளறுங்க. நமக்கு பாத்திரத்தில் ஒட்டாமல் வர்றது வரைக்கும் நெய் விட்டு கிளறிக்கிட்டே இருக்கணும். இப்போ நான் இதை கைவிடாமல் 45 நிமிஷம் கிண்டிக்கிட்டே இருக்கேன். கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கேன். நம்ம இப்போ நெய்யில் வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா முந்திரி பருப்பு, அதை வந்து இதில் சேர்த்துடலாம். முந்திரி பருப்பு சேர்த்தாச்சு. இனி வாசனைக்கு எடுத்து வச்சுருக்கோம் ஏலக்காய் பொடி, அதையும் இதில் சேர்த்துக்க போகிறேன். எல்லாம் சேர்த்து நல்லா கிளறிக்கிட்டே இருப்போம். இனி நம்ம ஊற்றின நெய் எல்லாம் வெளியே தானாக வெளியே வரும், அந்த அளவுக்கு பாத்திரத்தில் ஒட்டாமல் வரும். வர்றது வரைக்கும் கிளறிக்கிட்டே இருக்கும். இப்போ அல்வா ரெடி ஆயாச்சு. நான் இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்க போகிறேன். நெய் தித்திக்க தித்திக்க நாக்கில் வச்சதும் கரையிற மாதிரியான திருநெல்வேலி அல்வா ரெடி. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.